நடிகர் விஜயகாந்த் அவர்கள் காலமான ஒரு விஷயம் உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் சொல்லணும். கடைசியா இறுதி வார்த்தைகள் என்ன, மனைவி கிட்ட சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கறதான் இப்ப ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு சோசியல் மீடியாவில். அது என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் நிகரற்ற ஒரு தலைவர் அப்படின்னு தான் சொன்னோம். தனக்கு தான் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தலைவர். உண்மையாலுமே வந்துட்டு நல்ல மனுஷன், சக நடிகர்களை நடிகர்களா பார்ப்பாரு, மனிதர்களா பார்ப்பாரு. அவர் செய்யாத உதவிகளே இல்லைன்னு சொன்னோம். வீட்டுக்கு யார் வந்தாலும் முதல்ல போய் சாப்பிடுங்க அப்புறம் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாரு. அந்த மாதிரியான மனுஷன் நம்ம கூட இல்லைங்கிறது படுத்தம் தரக்கூடிய விஷயம் தான். எந்த அளவுக்கு இந்த மக்கள் மேல பாசம் வச்சிருக்கிறாரு அப்படின்னா தேமுதிக அப்படிங்கிற கட்சியை உள்ள கொண்டு வரணும். அவங்களுக்கு நம்மளால முடிஞ்சது எப்படி நம்ம நடிகர்களுக்கு பண்றோமோ தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மக்களுக்கும் நம்ம பண்ணணும். ஸோ இவங்க நம்மளை வந்துட்டு தூக்கி விட்டாங்க, அவங்கள நம்ம தூக்கி விடணும் அப்படின்னு ஆசைப்பட்ட ஒரு நபர்னு சொல்லணும். அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம மக்கள் அவருக்கு ஒரு சான்ஸ் கூட கொடுக்கல அந்த முதல்வர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு. ஸோ எல்லாருமே வந்துட்டு அதை உதறி விட்டுட்டாங்கன்னு சொன்னோம். ஓட்டு அப்படிங்கிறத போல எதிர்கட்சி தலைவர் அவ்வளோ இருந்தார் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஸோ அப்படியும் பார்க்கும்போது கூட பார்த்து அப்படின்னா மக்களுக்காக ஏதாவது செய்யணும், இலவச கல்வி இந்த மாதிரி ஏகப்பட்ட திட்டம் அப்படிங்கிறது வச்சிருக்காரு. ஸோ மனைவி கிட்ட கூட சொல்லக்கூடிய விஷயமா தான் கட்சியை வேற லெவலில் கொண்டு போகணும். ஸோ எனக்கு அப்புறம் நீங்கள் தான் எல்லாம் ப்ராப்பராக பண்ணுங்க, மக்களுக்கு எது தேவையோ அதை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய இடத்துல வந்துட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த ஒரு விஷயத்தை தான் மனைவி அவர்கள்ட்டையும் சொல்லி, ஸோ இந்த மாதிரி கட்சியை நம்ம வேற லெவலில் கொண்டு போகணும், மக்களுக்கு வந்துட்டு நம்ம நிறைய உதவிகள் பண்ணணும், ஸோ நம்ம தொடர்ந்து களத்தில் இருந்துட்டே இருக்கணும் அப்படிங்கிற அவருடைய ஆசையும் அதுதான். கடைசியாக சொல்லக்கூடிய அவருடைய விஷயமும் அதுதான். ஸோ அதுதான் பார்த்தோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் நம்ம நிறைவேற்றாம போயிட்டோம்னு சொல்லணும். நம்ம அவருக்கு ஓட்டு பண்ணியிருக்கணும், ஆனால் ஓட்டு போடல, ஒரு தலைவராக ஆக்கி பார்த்துருக்கலாம், முடியாமல் போயிடுச்சுன்னு சொல்லணும். இருந்தாலும் நல்ல ஒரு மனிதரை இழந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் தமிழ்நாடு முழுக்க ஃபீல் பண்ண போகிறோம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க.